வீட்டில் அடுத்தடுத்து பெண் குழந்தைகள் என 7 பெண் குழந்தைகள். இதில் 5வதாக பிறந்தாள் சுகந்தி. அம்மா பாசமு முழுமையாக கிடைத்தது மூத்த குழந்தைக்கும் இளைய குழந்தைக்கும் தான். இடையில் உள்ளவர்களுக்கு அதிகமாக கிடைக்கவில்லை. இருந்தாலும் ஒவ்வொருவரும் வித்தியாசமான மனம் படைத்தவர்கள் அல்லவா? அதனால் சுகந்திக்கு அம்மா பாசத்தின் மீது ஒரு மோகம் இருந்தது. அவளுக்கு அக்கா தங்கை பாசம் கிடைத்ததே தவிர அம்மா பாசம் முழுமையாக கிடைக்கவில்லை. அவளுக்கு அது ஒரு ஏக்கமாகவே இருந்தது. அவளுக்கும் திருமணம் முடிந்தது. குழந்தைகள் பிறந்தது. குழந்தைகளை நன்றாக வளர்த்து படிக்க வைத்தாள். குழந்தைகளை நல்ல இடத்தில் திருமணம் பண்ணி கொடுத்தாள். எல்லாம் முடிந்தது. அவளும் ஒரு நாள் இறுதியாக இறைவனிடம் சேர்ந்தாள். எத்தனை இருந்தும் என்ன அவள் மகிழ்ச்சியாகவோ நிம்மதியாகவோ இல்லை. ஏன்? அவள் எதிர்பார்த்த அவளது அம்மா பாசம் இறுதி வரை அவளுக்கு கிடைக்கவில்லை. அவளுக்கு கிடைக்காததே அவள் குழந்தைகளுக்கு கொடுத்தாலே தவிர அவளுக்கு அந்த பாசம் கிடைக்கவில்லை. அதற்காகத்தானோ இப்போது எல்லாம் 2 குழந்தைகளை பெற்றுவிட்டு நிப்பாட்டுகிறார்கள். 2 குழந்தைகளுக்கும் ஒரே பாசம் கொடுக்கிறார்கள்.